எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சூடான சமையல் சேனல்ல பார்க்க போறது நண்டு குழம்பு ஈஸியாவும் சுவையாவும் வீட்லயே எப்படி பண்றதுன்னு தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எங்க சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. தேவையான பொருட்களை முதல்ல பார்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் 20 எடுத்துக்கோங்க, வெள்ளைப்பூடு 15 பல் எடுத்துக்கோங்க, பச்சை மிளகாய் 2 எடுத்துக்கோங்க, தக்காளி 2, இப்போது சீரகம் கையளவு எடுத்துக்கோங்க, மிளகு கையளவு, தேங்காவை அரைச்சி தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. இப்போது 1 கிலோ நண்டு எடுத்திருக்கேன். இப்போது அரைக்க வேண்டியதை முதல்ல அரைச்சிக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, வெள்ளைப்பூடு மிளகு இதை மூணையும் சேர்த்து மிக்சியில் அடிச்சுக்கோங்க. இப்போது ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, அப்புறம் சீரகம் போட்டுக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் மிளகு போடுங்க. இப்போது நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதை மூணையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போது நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதுல போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. வச்சுருக்க நண்டு அதுக்குள்ளே போடுங்க. மசாலாலாம் நல்லா ஒட்டணும், அதனால நல்லா கலந்து விடுங்க. இதில் மிளகுத்தூளை போட்டு இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்க்கறது உடம்புக்கும் நல்லது, டேஸ்ட்டும் நல்லா கொடுக்கும். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பாலை அதில் கலந்து விடுங்க. ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க, நல்லா கொதி வரும். அதுக்கப்புறம் பாருங்கள், நண்டு குழம்பு ரெடியாக இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த குவாரண்டைனில் உங்கள் வீட்டில் செஞ்சு எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட உங்களை மீட் பண்றேன். நன்றி.